எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாட்டி அவரோட ஆஃபீஸில் திருப்பி பாட்டலுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி இந்த பாட்டிலுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த வாட்டி ஸ்வீட் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் வேதான்னு பண்ணலான்னு ரொம்ப யோசித்து இந்த ஆப்பர்டைஸர் டிஷ்ஷை பண்ணி அமிச்சேன் இது ஒரு ட்ரையல் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் வீட்டில் ஏதாவது ஒரு கெடகெதர் ஆர்கனைஸ் பண்ணல பார்ட்டி மாதிரி நடக்குன்னா இந்த மாதிரி ஆப்பர்டைஸை நம்ம பண்ணி வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு வெஜ் பேட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்கிரீடியன்ட் அதை நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸில் வச்சுட்டேன் ஸோ காலையில் அதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா பொட்டேட்டோ சேர்க்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்மளுக்கு அது கெட்டியாக இருந்தால் டீப் ஃப்ரை பண்ணும்போது உடையாம ரொம்ப ஈஸியா வரும் பிரெட் கிராம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் யூஎஸ்ல தந்தூரி நான் பைட் சின்ன சின்ன நான்ஸ் கிடைக்கும் வாங்கி நான் அதை தான் பேஸாக வைக்க போறேன் ஸோ கீழே இருக்க பேஸ் மேல மின் சட்னி அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் பண்ணி வச்சுருக்க பேட்டியை ரெண்டா டிவைட் பண்ணிட்டு பேட்டி வச்சு அதுக்கு மேல நான் ரெடி பண்ண கார்லிக் சாஸ் போட்டு மேல ஒரு நான் வச்சு டூத் பிக் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன் டேஸ்ட் மாத்திரம் ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு அவரோட ஆஃபீஸில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து வந்து ஹாப்பியாக